மேடையில் விற்றிருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நல்லவேளை முருகவேள் வரல. மெழுகுகள் எழுதுனது முருகவேள். ஆமாம், ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் இப்போ முகிலினி எரியும் பணிக்காடு, பிறகு சசி வாரியாருடைய தூக்குமேடை குறிப்புகள், இப்படி முக்கியமான புத்தகங்களை எழுதினவர் முருகவேள். முருகவேளை பற்றி இவங்க வந்திருக்கவங்க தெரிஞ்சிருப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க தான் சொல்கிறேன் நான் வந்துட்டு, மன்னிச்சுக்கோங்க. இன்று புத்தகம் வெளியிட்டிருக்கும் படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ்போ ஐயாவுடைய நினைவுகளை பகிரணும் அப்படின்னு ஏழவாணி கூப்பிட்ருந்தாங்க. எஸ்போ அப்படின்னு சொன்னோடனே என்னால் மறுக்கவே முடியலை. ஏன்னா வந்து தீ சடங்கு, முருகவேள் நாடகப் பிரதி, இப்படியான நிறைய புத்தகங்கள் வழியாக நான் எஸ்போ ஐயாவை படிச்சிருக்கேன். வழியாக எஸ்போ ஐயாவை எனக்கு நேராக தெரியாது. ஒரு நாள் கவிஞர் யுகபாரதி வந்து எஸ்போ ஐயா அவங்கள பார்க்கணுன்னு சொன்னார். அப்போ நான் உதவி இயக்குனராக முயற்சி பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போ வந்து அவர் வந்து ரெண்டு புத்தகங்கள் எழுதினார், வந்து வரலாற்றில் வாழுதல்னு ஒரு பெரிய சுயசரிதை வந்து. அந்த புத்தகம் வந்து அவர் சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. வந்து தஸ்தாவஸ்கி வந்து அண்ணா இருந்த மாதிரி வந்து அண்ணா மாதிரி. அப்போது காலையில் 7 மணிக்கு நான் அங்கே போயிடணும். அப்போ உடுப்பி ஹோட்டலுக்கு பக்கம் இருந்தது அவருடைய மித்ரா பதிப்பகம். அவர் சொல்ல சொல்ல நான் எழுதணும் வந்து. எனக்கு ஆரம்ப காலங்களில் ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அவருடைய அந்த ஈழத்து சொற்கள் வந்து புரிபடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் சில நேரங்களில் வந்து. அவர் சொல்ல சொல்ல எழுத எழுத அந்த அனுபவம் வந்து வாழ்க்கையில் வந்து நான் ஒரு பெரிய 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 ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா எழுத்து சினிமாவை பற்றி, பாலுமிகேந்திராவை பற்றி, எழுத்து போரை பற்றி, ஈழத்தில் வந்து முஸ்லீம்கள், முஸ்லீம் மற்றும் இந்து இது ஈழத்தமிழர்களை பற்றி எப்படி ஒரு நீண்ட பெரிய அளவில் வந்து இப்போ எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது வந்து. அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இலங்கையை பற்றிய ஒரு நீண்ட இலங்கையினூட வரலாறுனூட போகிற ஒரு ஒரு பயணமாக அந்த புத்தகம் இருக்கும் வந்து. அதில் அதில் ஒவ்வொரு தலைப்புகளும் நான் குறிப்பாக அதில் சினிமாவை பற்றி அவர் எழுதும்போது அவர் சொல்கிறாரு, சினிமாவில் இருக்கவங்க வந்து போலிகள், முகமூடிகள், சினிமாவில் வந்து ஃப்ரேமுக்குள்ளே நடிக்கிறாங்களே இல்லையோ, ஃப்ரேமுக்கு வெளியே நிறையவே நடிக்கிறாங்க அப்படிம்பார். ஆனால் அது உண்மைதான். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் வந்து அவர் சொல்லும்போது எனக்கு அது அதிர்ச்சி இல்லாத காரணம் என்னென்னா, அது நாங்கள் அனுபவபூர்வமாக அது உணர்ந்துக்கிட்டு இருக்கிற விஷயமா இருக்கிறதுனால. அதுக்கு பிறகு அந்த புத்தகம் வந்தது. அந்த புத்தகம் எனக்கே அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில் பார்த்திங்கன்னா அதில் நன்றிகள்ங்கிற பேரில் வந்து என்னுடைய முதல் பேர் போட்டிருந்தார் வந்து. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எஸ்போ ஐயா பற்றின ஒரு சுயசரிதை புத்தகத்தில் என்னுடைய பேரும் இடம்பெற்றிருந்ததுங்கிறது அவர் எனக்கு அப்படியான ஒரு ஒரு வாய்ப்பு, என்னோடய பேரை பார்க்குற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருங்கிறதுக்கு வந்து எப்போதுமே அவருக்கு நன்றி. எஸ்போ ஐயா பற்றி யோசிக்கும் போது உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது என்னென்னா, சிகரெட் புகை தான் வந்து. அந்த அறை முழுக்க அந்த சிகரெட் நடி இருந்துக்கிட்டே இருக்கும் வந்து. கிட்டத்தட்ட மித்ராவுடைய ஃப்ரெண்டோரை திறக்கும் போதே சிகரெட் நடி தான் நமக்கு முன்னாடி அடிக்கும் வந்து. ரொம்ப நெகிழ்வான ஒரு மனிதர் வந்து. சொல்லிக்கிட்டே இருப்பார், திடீர்னு அப்படியே கண்ணு கலங்கி அப்படியே மலை மலையாக ஆள ஆரம்பிச்சிருவார். அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுத்துப்பார் திரும்ப எழுதுறதுக்கு வந்து. ஈழத்தை பற்றி பேசும்போது அவருடைய குரல் பயங்கரமாக நடுங்கி சில நேரங்களில் தேம்பி எழுதுறதெல்லாம் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் வந்துட்டு. அதற்கு பிறகு அந்த புத்தகம் வெளியிட்டதுக்கப்புறம் நானும் அவள் பேர் தமிழரசி படம் இயக்கத்துக்கு பிறகு நான் அவரை சந்திக்கவே இல்லை. திரும்ப பாலுமகேந்திரா சார் வந்து ஒரு வாட்டி கூப்பிட்டார் வந்து. கூப்பிட்டு எஸ்போ வந்து மித்ராவில் வந்து பாலுமகேந்திரா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரபஞ்சன இயக்கலாம் தெரிஞ்சிருக்கோம், ஒரு தொடர் ஒன்று எழுதுனார், ஷோபாவும் நானும் அப்படின்னு வந்து. அந்த தொடரை வந்து புத்தகம் போடுறதுக்காக மித்ராவில் கேட்டாங்க. அப்போ அவர் வந்து அந்த புத்தகம் பிரசுரமாக அவர் வேண்டாம், வேறு புத்தகங்கள் பண்ணலாம் அப்படின்னு அவருடைய திரைக்கதைகளை வந்து மித்ராவில் கொண்டு வரதுக்காக என்ன எழுதி கேட்டாங்க வந்து. அப்போது அது ஒரு காணாக்காலம் அழியாத கோலங்கள் திரைக்கதையை வந்து மித்ராவில் கொண்டு வந்தோம். இப்போ திரும்ப எனக்கு மித்ராவோட ஒரு தொடர்பு வந்து வந்துட்டு. இப்போது இளவாணி மூலமாக எனக்கு மித்ராவோட
எஸ்பாயாவோட தொடர்பு வருகிறது பார்க்கும்போது வந்து வெளியே போனாலும் விடுபட்டு போனாலும் ஏதாவது வந்து ஒரு கன்னிகள் என்னை இழுத்து மித்ராவோடு இணைச்சிக்கிட்டே இருக்கேன். மித்ரா எஸ்பாயாவுக்கு பிறகு அவருடைய பையன் இந்திராவுக்கு பிறகு மித்ரா பதிப்பகத்தை யார் வந்து முன்னெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கிட்டமே இருந்தது. குறிப்பாக எஸ்போவுடைய நலம் விரும்பிகள், எஸ்போவை வந்து ரொம்ப தீவிரமாக நேசிக்கக்கூடிய வாசகர்கள் எல்லாருக்குமே இருந்தது வந்து. ஆனால் ஈழவாணி வந்து இன்றைக்கி அந்த பணியை வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமிதமாக இருக்குது. ஈழவாணிக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு நன்றி அந்த விஷயத்துக்காக. இந்த மேடையில் இந்த எஸ்போயா பற்றி இந்த நினைவை பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பளித்த ஈழவாணிக்கும் இன்று புத்தகம் வெளியிட்ட படைப்பாளிகளுக்கும் எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.